தூய்மை இந்தியா இயக்க அனுபவங்களை அறிந்து கொள்ள உதவும் தேசிய தூய்மை மையத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தில்லியில் தொடங்கி வைத்து மாணவர்களுடன் கலந்துரையாடவுள்ளார். கடந்த 2017 ஏப்ரல் மாதம் நடைபெற்ற தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் சம்பப்ரான் சத்தியகிரக நூற்றாண்டு விழாவின் போது இந்த மையம் அமைக்கப்படும் என பிரதமர் நரேந்திரமோடி அறிவித்திருந்தார். அதன்படி மகாத்மா காந்தியின் நினைவிடமான தில்லி ராஜ்காட் அருகே அமைக்கப்பட்டுள்ள இந்த மையத்தை இன்று பார்வையிடும் பிரதமர் பின்னர் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த பள்ளி மாணவர்களுடன் கலந்துரையாடவுள்ளார். அதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையாற்றவுள்ளார். மக்களின் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய உலகின் மாபெரும் இயக்கமாக கருதப்படும் தூய்மை இந்தியா இயக்கத்தின் வெற்றிகரமான செயல்பாட்டை வருங்கால தலைமுறையினரும் எடுத்துரைக்கக்கூடிய அம்சங்கள் தேசிய தூய்மை மையத்தில் இடம்பெற உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஒளி ஒளி காட்சி அரங்கம், எல்இடி திரைகள், கலந்துரையாடல், விளையாட்டுகள் போன்றவற்றையும் இங்கு நடத்தப்பட உள்ளன. இதற்கென டிஜிட்டல் மற்றும் வெளிப்புற பிரச்சார சாதனங்களும் இங்கு அமைக்கப்பட உள்ளது. இதன் மூலம் தூய்மை மற்றும் அது தொடர்பான தகவல்கள், விழிப்புணர்வு நடவடிக்கைகள் கற்பிக்கப்பட உள்ளதாகவும் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.